ஒரு தடவை புத்த பகவான் கௌசம்பி நகரத்துல தங்கி இருந்த போது அவரோட போதனைகளை கேக்குறதுக்காக அக்கம் பக்கத்து ஊர்கள்ல இருந்து நிறைய மக்கள் கூட்டம் அவரை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ புத்த பகவான் எல்லாருக்குமே காட்சி அளிக்கிற வகையில ஆலமரத்தடி நிழல்ல ஒரு பலகை மேல உட்கார்ந்து அங்க வந்திருந்த மக்கள் கூட்டத்தை பரிசீலித்தபடியே பார்த்தாரு. அப்ப அவர் கண்ணுல 10 வயதுள்ள ஒரு சிறுவன் தென்பட்டான். அவனோட பெயர் விமலன். புத்த பகவான் ஒரு சிறு புன்னகையோட விமலனை பக்கத்துல வர சொல்லி கூப்பிட்டாரு. அந்த சிறுவனும் ரொம்ப மரியாதையோட கை கட்டியபடியே புத்த பகவான் பக்கத்துல போய் உட்கார்ந்தான். புத்த பகவான் அந்த சிறுவனோட பெயரை கேட்டபோது என்னோட பெயர் விமலன் அப்படின்னு பதில் சொன்னான். அடுத்து பேச தொடங்கின புத்த பகவான் அந்த சிறுவனை பார்த்து, விமலா, எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லக்கூடாதுங்கிற விஷயத்த நீ நம்புறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு விமலனும் கண்டிப்பா நம்புறேன் சுவாமி அப்படின்னு பதில் சொன்னான். மேலும் பேச தொடங்கின புத்தர் உன்னோட தந்தை என்ன தொழில் செய்யறாருன்னு கேட்க, திருட்டு தொழில் சுவாமி அப்படின்னு பதில் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மக்கள் கூட்டமும் கொஞ்ச நேரம் அமைதி காத்தது. அத்தனை பேருக்கு மத்தியிலும் தைரியமா உண்மைய பேசின விமலனை பாராட்டிய புத்தர் விமலனை பார்த்து, அப்படின்னா நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னோட தந்தையை போலவே நீயும் திருட்டு தொழில ஈடுபடுவியான்னு புத்தர் கேட்க, அதுக்கு விமலனோ, இல்லை சுவாமி, எந்த சூழ்நிலையிலும் நான் அதை செய்ய மாட்டேன். நான் நல்லா படிச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் என்னால முடிஞ்ச சேவைய செய்யணும்னு நினைக்கிறேன் சுவாமி அப்படின்னு பதில் சொன்னான். உன்னோட முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது இல்லையா அப்படின்னு புத்தர் அழுத்தமா கேட்டதுக்கு, கண்டிப்பா மாறாது சுவாமி, என்னோட உயிரே போனாலும் என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது சுவாமி அப்படின்னு விமலன் ரொம்ப உறுதியோட பதில் சொன்னான். அடுத்து அங்கு வந்திருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து பேச தொடங்கின புத்த பகவான், இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கைய நல்ல முறையில வழி நடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு அவர்களையே சேரும். தன்னோட தந்தை செல்ற பாதை சரியான பாதை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட விமலன் தன்னோட பாதையை தானே தேர்ந்தெடுத்து தன் தந்தையோட தாக்கம் தன் மீது விழாதபடி வாழ்க்கையோட நல்லது கெட்டது தெரிஞ்சு எதிர்காலத்துல தனக்கு என்ன வேணுங்கிற முடிவுல ரொம்ப உறுதியோட உள்ளதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நல்லது கெட்டதை புரிஞ்சு தங்களோட வாழ்க்கையை சிறந்த பாதையில தானே வழி நடத்தி செல்லணும். அவங்கவங்க வாழ்க்கைக்கு அவங்கவங்க தான் பொறுப்பாக முடியும். உங்க வாழ்க்கையில ஏற்படுற நல்லது கெட்டதுக்கு நீங்க மட்டுமே பொறுப்பாக முடியும். ஆகவே உங்க வாழ்க்கையை நல்ல முறையில சிறந்த பாதையில கொண்டு செல்ற பொறுப்பு உங்களையே சேரும்னு சொல்லி முடிச்சாரு. மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.